கேரக்டர் ஆனந்த் பாஷா அவர் தான் நம்ம ஹீரோ. அவர் வந்து ரஜினி ஃபேன்ஸுக்கு அந்த மாதிரி ஒரு மனசுக்கு வந்துட்டு அவரை பார்க்குறதுக்காக சென்னையிலேக்கு வர்ற அவருக்கு இடையில வந்து நடந்து போகிற சில விஷயங்கள் தான் இந்த மூவியை பற்றி இதில் பாக்கியெல்லாம் அவர் பேசுவார். வணக்கம். என் பேர் உண்ணி, கேரளாவா. எனக்கு அவ்வளோ தமிழ் தெரியாது, கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். இந்த படம் வந்து படத்தோட நேம் வந்து கட்டீஸ் கேங். கட்டீஸ் கேங் தான் நேமு. இது வந்து ஒரு ரஜினிஃபானோட ஸ்டோரி தான். அந்த இடையில நடக்கல எல்லாரும் இந்த அந்த இடையில வருத ஓரோரோ விஷயங்கள் தான் இந்த சப்ஜெக்டோட ஸ்டோரி இருந்தது. ஆக்சுவலாக நான் கூட ரஜினி ஃபேன் தான், நான் ரஜினி ஃபேன் தான், என்னோட ரைட்டர் இருக்கிற ரஜினி ஃபேன் தான். அப்போ அவங்க தான் இந்த சப்ஜெக்ட் எங்கிட்ட கொண்டு வந்தது. இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா ஆக்சுவலாக வந்து தமிழ்நாட்டில் இங்கே சென்னையில் இந்த படம் ரிலீஸ் ஆகுது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் வந்து அங்கே மலையாளத்தில் சின்னதாக ரெண்டு படம் தான் ஆக்சுவலாக முடிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த சென்னையில் இதெல்லாம் பார்க்கும்போது ஆக்சுவலாக இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரியே இருக்குது. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த படம் எல்லோரும் தேட்டரில் வந்து பார்க்கணும். இந்த நிறையா ஸ்ட்ரகிள் இருக்குது இந்த படத்துக்குள்ள. ஸோ எல்லோரும் பார்க்கணும். பாக்கி அந்த சௌந்தரம் நான் சொல்கிறேன். இந்த மூவியில் வந்து இன்னொரு முக்கியமான ஒரு கேரக்டர் இருக்குது. நம்ம மலையாளம் ஃபிலிமில் இந்த கட்டீஸ் கேங் மூவியில் இன்ட்ரொடியூஸ் பண்ணுற நம்ம தமிழில் நடிகர் சௌந்தரராஜா சார், அவர் தான் கண்டிப்பாக அதுக்கு பேசுவோம். மண்ணுக்கும் மக்களுக்கும் வணக்கம். என்னோட முதல் மலையாள படம், ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா எனக்கு மலையாள படத்தில் நடிக்கணும்னு சொல்லிட்டு அவ்வளோ ஆசை. இந்த வாய்ப்பு கொடுத்த தயாரிப்பாளருக்கு நன்றி, கோ ஆக்டர்ஸ் எல்லாருக்குமே நன்றி. அண்ட் இதில் என்னென்னா, நம்ம தலைவர் ரஜினி சாரோட ஒரு பிக்கஸ்ட் ஃபேனு, ப்ரொடியூசர் அண்ட் ரைட்டர் ராஜ் கார்த்தி அண்ணா. சின்ன வயசுலேருந்து தீவிர ரசிகர் அவர். பாஷா பார்த்து தான் அவர் உடம்பெல்லாம் பாஷா ரத்தம் தான் ஓடுது. அந்த மாதிரி தான் ஒரு மனிதர். அண்டு ஹீரோ கூட பார்த்திங்கன்னா ஒரு பிக் ரஜினிகாந்த் சார் ஃபேனு ரியல் டைமில் கூட. அதனால் ரஜினி சார் இங்கே வந்து சந்தித்து ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கணுன்ட்டு எங்கள்கிட்ட கேட்டாங்க. பட் அவருக்கு ஷூட்டிங் நல்லா பிஸி, அவர் பார்க்க முடியல. சரி என்னதோ பண்ணலாம், ரஜினி சாருக்கு ஏதாவது ஒரு ட்ரிபியூட்டாவது ஒன்றா பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஐடியா பண்ணாங்க. இன்றைக்கி ட்ரெய்லர் லான்ச் பண்ணி கோகினி தேட்டரில் ரஜினி ரசிகர்கள் எல்லாருமே வர வச்சு அவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம பாஷா படத்தில் மாற்றி ஆட்டோ யூனிஃபார்ம், ஐ மீன் அந்த காக்கி யூனிஃபார்ம் கொடுக்குறோம். அண்ட் அவங்கெல்லாம் வந்து ப்ரைஸ் பண்ணி அவங்க தான் அந்த ட்ரெய்லரவே வந்து தேட்டரில் ரிலீஸ் பண்ணாங்க. மிஸ்டர் சினோர் அசோகன் அண்ணா தான் வந்து ரிலீஸ் பண்ணார். எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. ரஜினி சாரோட பிளெஸிங்ஸ் எல்லாருக்கும் வேணும். நீங்கள் தேட்டரில் படம் பாருங்கள். மற்றபடி படத்தை பற்றி நான் எதுவும் சொல்ல முடியாது, படம் பார்த்தே சொல்லுங்கள். ஒரு கேரக்டர் அதுதான் சொன்னேன், சென்னையிலேருந்து ஒரு தமிழை வந்து பிரச்சனை பண்ணுறா அப்படின்னு. அது பிரச்சனை பண்ணுறானா நல்லது பண்ணுறான்றது ஒரு சஸ்பென்ஸ் இருக்குது. தேட்டரில் பார்த்து நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா இப்போ சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா பிரேமோடு மஞ்சள் பிரேஷன் நிறைய மலையாள படங்களுக்கு தமிழ்நாட்டில் நல்லா வரவேற்பு இருக்குது. ஸோ அந்த வரிசையில் இந்த படமும் இருக்கும். மெயினாக அதுதான் எங்களுக்கு பெரிய ஒரு உந்துதலாக இருந்தது. ஏன்னா கட்டீஸ் கேங் வந்து இவ்வளோ பெரிய இமாலய வெற்றி வந்து அதுவும் நம்ம தமிழ்நாட்டில், முக்கியமாக சென்னையில் மட்டும் அவ்வளோ கலெக்ஷன் கிடச்சதுனால எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு கான்ஃபிடென்ட் கிடச்சிது. அப்போது இங்கே இருக்க ஆடியன்ஸ் வந்து வேறு லாங்குவேஜ் படமும் பார்க்குறாங்க, தேட்டருக்கு வந்து பார்க்குறாங்க,
படம் பிடிச்சிருந்தா லாங்குவேஜோ இல்லை ஆர்டிஸ்ட்டோ பெரிய விஷயம் இல்லைன்றது இப்போ தெரியுது. பிரேமலோ ஹிட்டு, இன்னும் நிறைய படங்கள் ஹிட்டாக இருக்குது. தமிழ் படங்களும் நிறைய படங்கள் வந்து கதைக்காக ஓடி இருக்குது. அதனால் நம்பிக்கை இருந்ததுனால நாங்களும் தைரியமாக இந்த ப்ரொடியூசரை கெஞ்சி கூத்தாடி தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லி நான் கூட்டு வந்திருக்கு. ஸோ தமிழ்நாட்டு மக்கள் பிடிச்சா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவாங்க. ப்ளீஸ், ரஜினி சார் வந்து உலகம் ஃபுல்லாக ரசிகர்கள் இருக்காங்க. ஸோ படம் ரிலீஸ் ஆன பிறகு சார் கொண்டாடுவாங்க, ஆனால் நீங்கள் உங்கள் படத்துக்குள்ளேயே ரஜினி சாரோட இதை வச்சு கொண்டாடுங்க. இது எப்படி பார்த்து ரசிகர்களுக்கு எப்படி இன்னும் ஒரு ட்ரீட்டாக இருக்கணும்? இல்லை, அதுதான் இது எப்படி அமைஞ்சதுன்னு தெரில. இது எல்லாமே எல்லாம் பார்க்குற ஆடின்னு சொல்லுவாங்க. இப்போ குணா படத்தில் வந்து, சாரி, மஞ்சுமல் பாய்ஸில் வந்து குணா கூட சாங் ஹிட் ஆச்சு, அந்த கண்மணி அன்போட காதலன் ஹிட் ஆச்சு. அது ஒரு பெரிய கனெக்டாக இருந்தது ஆடியன்ஸுக்கு, தமிழ் ஆடியன்ஸுக்கு. இதுவும் அதனால தான் பர்பஸாக வச்சாங்கன்னு கூட கேட்குறாங்க. இல்லை, இது இதுக்கு முன்னாடி 2 வருஷம் முன்னாடியே இந்த படம் நாங்கள் எடுத்துட்டோம். பேசிக் உண்மையான ரீசனே வந்து ரஜினி ஃபேன், அவர் தான் மைண்டில் இருக்காருனால அது ஒரு ரியல் ஸ்டோரியை ஸ்டார்ட் பண்ணி ஒரு இமேஜினேஷனில் இந்த ஸ்டோரி வந்து முடிஞ்சது. தமிழ் வருஷன் வரது வாய்ப்பு தெரியல. இங்கே ஒருவேளை மக்கள் வரவேற்பு கொடுத்தாங்கன்னா டப் பண்ணலான்னு சொல்லியிருக்காரு ப்ரொடியூசர். ஆனால் இது பாதி படம் தமிழில் தான் இருக்கும். ஏன்னா சென்னையில் வந்து ஹீரோ வராரு, இங்கே அவருடைய லைஃப் ஸ்டைல் என்ன, பிரச்சனைகள் என்ன, அதனால் தமிழும் இருக்குது, நிறைய தமிழ் கலந்து தான் இருக்குது. அது தெரியல, கடவுளுக்கு தான் இருக்குது, ஆடியன்ஸ் கிடையாது இருக்குது. நான் ஐ கிவ் மை பெஸ்ட், நான் நேர்மையாக உழைச்சிருக்கேன், நம்புகிறேன். சார், கேப்டன் விஜயகாந்த் நேற்று பத்மபூஷன் கொடுத்துருக்காங்க, அது அவ்வளோ சந்தோஷம், நீங்கள் அதை எப்படி? நான் ஆல்ரெடி அவருக்கு குடும்பத்தாருக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுட்டேன். இது லேட்டாக கிடச்ச ஒரு தாமதமான விருது. எப்போவுமே எந்த ஒரு மனிதனும் உயிரோடு இருக்கும்போது, ஆரோக்கியமாக இருக்கும்போது அவனுக்கு கிடைக்கக்கூடிய அங்கீகாரமும் விருதும் இல்லை வாய்ப்பும் அவன் ஆரோக்கியமாக இருக்கும்போதே கிடைச்சிருக்கணும். இது தாமதமாக கிடைச்சிருக்கு. இருந்தாலும் இந்திய அரசாங்கத்துக்கு நன்றி. கேப்டனோட குடும்பத்தார் அண்ணி பசங்க விஜய் பிரபாகரன் சங்கரப்பன் எல்லாருக்குமே என்னோட வாழ்த்துக்கள். சார், இப்போ தமிழ் சினிமாவில் வர நிறைய படங்களில் ஒரு மெசேஜ் சொல்லணும், சமூகத்தை சொல்லணுன்றாங்க. ஆனால் அந்த மெசேஜை தாண்டி நிறைய நடிகர்கள் வந்து மக்களுக்கு டைரெக்டாக உதவி செய்யணும். இப்போ விஜய் சார் வந்து கட்சி ஆரம்பித்து நிறைய விஷயம் குறிப்பாக மாணவர்களுக்கு பண்ணுறாங்க, கல்விக்கு பண்ணுறாரு, சூர்யா சோர பக்கம், விஷால் சோர பக்கம், இந்த மாதிரி நிறைய நடிகர்கள் வந்து மற்ற விஷயங்கள் பண்ணாலும் கல்விக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து பண்ணுறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? வரவேற்கிறேன். எல்லாருமே அரசியலுக்கு வரணும். மக்கள் வந்து அரசியலில் தான் இருக்கும். நம்ம அரசியலும் மக்களும் தனித்தனி கிடையாது. அதனால் தளபதி விஜய் அண்ணாவை நான் வரவேற்கிறேன், பலமுறை வரவேற்றுட்டேன். அவருக்கு ஹேட்ஸ் ஆஃப் டு யூ விஜய் அண்ணா. நீங்கள் வந்து இவ்வளோ பீக்கில், இவ்வளோ பெரிய பிஸ்னஸை வந்து இருக்கிற ஒரு மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார் ரேஞ்சில் இருக்கும்போது அரசியலுக்கு வர்றேன், அதுவும் நான் படம் நடிக்க மாட்டேன், மக்களுக்காக வர்றேன் அப்படின்னும் போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவர் சம்பாதிச்ச பணத்தை, மக்கள்கிட்ட சம்பாதிச்ச பணத்தை மக்களுக்கு செய்யணும்னு வராரு, இந்த மண்ணுக்கு செய்யணும்னு வராரு. நாங்கள் வி வெல்கம் யூ விஜய் அண்ணா. அதனால் தமிழ் சினிமாவிலேருந்து இப்போ அந்த விஷால் கமல் சார் இவங்களுக்குலாம் சிம்பு சாருக்குலாம் ரெட் கார்டு சொல்லி ஒரு பிரச்சனை போயிட்டு. ஏங்க, நான் என்கிட்ட இதெல்லாம் கேட்டீங்கன்னா பண்ண முடியும்? சின்ன பையன் மெம்பராக இருக்கீங்க? இல்லை, அது நான் நடிகர் சங்கத்தில் தான் மெம்பராக இருக்கேன். ப்ரொடியூசர் கவுன்சில் இன்னும் மெம்பர் ஆகலை, கில்டில் தான் மெம்பராக இருக்கேன். ஸோ அதனால் எனக்கு அதுக்கு என்னன்னு தெரியல, அந்த பிரச்சனையும் எனக்கு என்னன்னு தெரியல. இது அடுத்த படம் தான். என்னோட அடுத்த படம் வந்து நானும் அருள்நிதியும் ஒரு படம் நடிச்சிட்ருக்கோம். அப்புறம் நான் வைலன்ஸ் ஒரு படம் பண்ணிட்டுருக்கேன். சாயாவனன் ஒரு படம் நடிச்சிருக்கேன். அது 2 இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் செலக்ட் ஆயிருக்கு. நல்ல கதைகளை தேர்ந்தெடுத்து நடிக்கணும்னு ஆசைப்பட்றேன். சார், அதே மாதிரி இப்போ சமீப காலமாக அந்த இளையராஜருக்கு வைரமுத்து ஒரு இது போயிட்டுருக்கு, பாட்டா இசை, அது தொடர்ந்து பேசப்பட்டு வருது. ஸோ அதை பற்றி உங்கள் கருத்து? ஐயா, நான் சின்ன பையன், விட்டுருங்க. இந்த படம் வந்து ஒன் கட்டீஸ் கேங்காக ஒரு ரஜினி சார் ஃபேனாக தம்பி தமிழ்நாட்டுக்குள்ளே வந்திருக்கான், அவனை வரவேற்கணும். இது மட்டும்தான் இந்த சந்திப்பு, இது மட்டும்தான். இந்த பையன் நடிச்சிருக்கான், பிரசன்னா நடிச்சிருக்கான், ரொம்ப ரொம்ப தலைவருக்கு வந்து இது ஒரு பெரிய ட்ரிபியூட். இது எங்களுக்கு அவரோட ஆசீர்வாதத்தோட கண்டிப்பாக இது ஜெயிக்கணும்னு எல்லாரோட சப்போர்ட்டையும் நாங்கள் கேட்குறோம். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச்.